நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்று பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை ஒட்டி நமக்கெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு தோதாக ஒரு அரிய செய்தி. பொதுவாக பெரியவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஒவ்வொரு மணி நேர வாழ்க்கையுமே கூட நமக்கெல்லாம் செய்திதான். ஏனென்றால் அந்த அளவிற்கு அர்த்தத்தோடு தன்னுடைய வாழ்நாளை அமைத்து கொண்டவர் பெரியவர். அரட்டை அடித்ததாகவோ இல்லை படுத்து தூங்கியதாகவோ அல்லது பொழுதுபோக வந்தவர்களோடு ஏதோ மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருந்ததாகவோ என்றெல்லாம் பெரியவருடைய வாழ்க்கையில் கால நேரங்களுக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு மணி பொழுதையும் கூட அவர் வந்து மிகப்பெரிய அளவிலே அர்த்தப்படுத்தி கொண்டார். அந்த அர்த்தத்தை பிறர் உணரும்படியாகவும் செய்ததுதான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இப்போ எனக்கே வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் உண்டு. எப்படின்னா, நம்முடைய இந்து சமயத்திலே பரந்த இந்திய திருநாட்டிலே எவ்வளவோ மகான்கள், எவ்வளவோ மகரிஷிகள், எவ்வளவோ பேர் அருளாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நிறைய என்னுடைய மனம் கவர்ந்தவர்கள் எண்ணிக்கையும் அதில் மிக அதிகம். பெரிய பட்டியலே போடலாம். இதில் தமிழ்நாட்டில் என்று எடுத்துக்கொண்டால் மகா பெரியவரை போல எனக்கு திருவண்ணாமலையில் அவதரித்த திரு ரமணர் மேலும் எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் ஈடுபாடும் உண்டு. அதே போல எங்களையெல்லாம், அதாவது எங்களை என்று நான் குறிப்பிடுவது என் போன்ற வைஷ்ணவர்களை எல்லாம் வழிநடத்துகின்ற வகையிலே எங்களுடைய ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஆச்சாரியன், என்னுடைய ஆச்சாரியன், அவர் மேலும் மிகுந்த அபிமானமும் நாட்டமும் பக்தியும் உண்டு. சொல்லப்போனால் நரசிம்மப்பிரியா என்கின்ற ஒரு இதழ் மூலமாக மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம், வைஷ்ணவம் தொடர்பான ரத்தின ரத்தினமான விஷயங்களை எல்லாம் அள்ளி தருகின்றவர் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அவர்கள். அதே போல் பிற மகான்கள் நிறைய, உதாரணத்திற்கு சொல்லலாம் ராகவேந்திர சுவாமிகளை எடுத்துக்கொண்டு பேசலாம், சேஷாத்ரி சுவாமிகளை எடுத்துக்கொண்டு சிந்திக்கலாம், ராமகிருஷ்ண பரமம்சர் இருக்கிறார், விவேகானந்தர் இருக்கிறார். இது போக அப்படியே நாம் கொஞ்சம் வடக்கு பக்கம் போனால் சமர்த்த ராமதாசர், பத்ராசல ராமதாசர், துளசிதாசர் என்று எண்ணற்றவர்கள் நமக்கு வந்து பக்தி செய்துவிட்டு வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் பெரியவர் இவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறார் அப்படின்னு சொன்னால், கடந்த நூற்றாண்டில் நமக்கு வந்து ஒரு புதையலை போல கிடைத்தவர் இவர். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு மத குருவாக மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு பூர்ண சன்னியாசியாகவும் வைத்து கொண்டு அந்த சன்னியாசிக்குரிய போக்குகளோடு பலமுறை இவர் வந்து செயல்பட்டிருக்கிறார். அப்படி செயல்பட்டதன் மூலமாக தன்னுடைய அருட்சக்தியை இவர் வந்து பெரிதாக வளர்த்து கொண்டு மதகுருவாக இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செய்திருக்கிறார். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பதிவுகள் இருக்கு, ஆனால் பெரியவர் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற அளவிற்கான ஒரு பதிவுகள் மற்றவர்கள் வாழ்க்கையில் இல்லை என்றுதான் நான் சொல்லணும். ஒவ்வொரு மணி பொழுதையும் அவர் வந்து பக்கத்தில் அருகில் இருந்து கவனித்தவர்கள் வந்து வியந்து
ஒன்று வெளியே சொல்லுவது அல்லது எழுதி வைப்பது என்று நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக ரா கணபதி என்கின்ற ஒரு அன்பர் பெரியவருடைய பேச்சுக்கள் அவ்வளவையுமே கிட்டத்தட்ட பதிவெடுத்து வைத்திருக்கிறார். இவர்தான் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய வாழ்க்கையையும் பதிவு செய்தவர். ரா கணபதி அவர்கள் இந்த பதிவுகளுக்கு அப்பால் பட்டு நிறைய நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆழ்ந்த கருத்தோடு மூலத்தில் எப்படி உள்ளதோ அப்படி, அதாவது சமஸ்கிருத மூலம் வேதம் என்று இருக்கிறதே, அதில் என்ன உள்ளதோ அதை போல அப்படியே, குறிப்பாக அனுமனை பற்றி ரா கணபதி எழுதின நூல், அம்பாளை பற்றி ரா கணபதி எழுதின நூல் எல்லாம் வந்து அதில் இருக்கின்ற தகவல்கள் எல்லாம் அத்தனை சுலபத்தில் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ரொம்ப ஆழ்ந்து தோய்ந்து எழுதியவர். ரா கணபதி என்று ஒருத்தர் இல்லைன்னு சொல்லா நமக்கு வந்து பெரியவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாதியான விஷயங்கள் நமக்கு தெரியவே வந்திருக்காது. அடுத்து பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அசாதாரண சம்பவங்களாக அமைந்து விட்டது வந்து ஒரு பெரிய காரணம். அதனால அவைகள் எல்லாமே வந்து நாலு பேரிடம் சொல்லி மனசுக்கு ஒரு சாந்தி தேடிக்கொள்ளுகின்ற ஒரு விதமாகவே அவைகள் இருந்து விட்டது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த வகையில் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை தொட்டு நமக்கு கிடைக்கப் போகின்ற செய்திகள் எல்லாமே ரொம்ப அலாதியானது. அதில் ஒன்று என்னென்னா, பெரியவருக்கு ஒரு முறை உடல் உபாதை, காய்ச்சல் வருகிறது. காய்ச்சல் என்று சொன்னால் எல்லோருக்கும் எப்பொழுதும் வந்துவிட்டு ஒரு ஊசி ஒரு மாத்திரை சாப்பிட்டவுடன் சரியாகிறது போல ஒரு காய்ச்சல் அல்ல, கொஞ்சம் விஷஜுரம் என்றே சொல்ல வேண்டும், பாடாய் படுத்துகிறது. உடம்புன்னு இருந்தால் வியாதின்னு வரத்தான் செய்யும், அதுக்கு வந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. காய்ச்சலுக்கும் பெரியவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை விட்டு போகமாட்டேன் என்று அவரை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி அது கவ்வி பிடித்ததுலேயும் ஒரு பெரிய நன்மை ஒன்று அதை தொட்டு உருவாக போவது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.